Hello, hi everyone. So, welcome to Keshu's Tips. In the page, we will attach a manual breast pump. How to attach and de-attach. How to sterilize it. I will explain it in Tamil. So, first, I have in the Lovela brand manual breast pump. I have bought it for 1.5 years. Almost 12 months to 13 months. I have used it in daily usage. So now I have packed panni vechitan so ipo ungalkaga na idu thirupi vandu ipo open panna so idu open pannina idukulla vandu pathina ungalku vandu oru bag kudukranga indha maari oru bag so idu vandu open panningina ungalku vandu ulla irukkira parts ella nam paakalam okay so first vandu pathina na assemble pandren idu vandu oru bottle oru empty bottle kudukranga and empty bottle kudave ungalku vandu pathina ஒரு நிப்பிள் அண்ட் அது ஒரு ஹோல்டர் அது ரெண்டும் கொடுத்து இந்த பாட்டிலை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேப் போட்டு நம்ம வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து டோட்டலாக ஸ்பேர் பாட்டில் தான் நம்மளுக்கு பிரெஸ்ட் பம்புக்கு ரொம்ப பம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாட்டில் இது கிடையாது ஸ்பேர் பாட்டில் ஸோ அந்த ஸ்பேர் பாட்டிலை வந்து கீழே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பம்ப்போட பார்ட்ஸ் எல்லாம் நான் அவங்ககிட்ட காட்டுறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பம்போட பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் இதுதான் வந்து மில்க்கை வந்து கலெக்ட் பண்ணி அந்த மில்க்கை வந்து இங்கே பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு குட்டி குட்டியான ஃப்ளோ கண்ட்ரோல் இது வந்து ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அது எப்படி செட் பண்ணுறது நான் சொல்கிறேன் இது ரெண்டு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போடுற கப் டஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு கப் அண்ட் இது வந்து அந்த பிரஸ் மில்க் சக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சக்கிங் இது இதில் கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்டாக அந்த பிரஸ்ட்டுக்கு வந்து பெயின் இல்லாமல் சாஃப்டாக மில்க் வந்து எடுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட கேப் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து இதுதான் வந்து பம்ப் பிரஸ்ட் பம்ப் ஸோ இது கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பாட்டில் இது வந்து ஒரு குட்டி கிரிப் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நான் இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு கீழே நம்ம ஃபஸ்ட் முடிச்சிடலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட் இருக்கு இந்த குட்டி இருக்கு இல்லையா அது வந்து ஃபஸ்ட் உள்ளே போட்டுக்கோங்க தெரியுது நினைக்கிறேன் டேரெக்டாக போட்டு இப்போ இந்த ரவுண்டாக கொடுத்துருக்காங்க இல்லை இது வந்து என்ன பண்ணணுன்னா இப்படி உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணி சைட்லாம் நல்லா சீல் பண்ணிவிடுங்க சீல் பண்ணோடனே இப்போ கீழே வந்து இந்த பாட்டில் ஒரு ஸ்பேர் பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ரைட்டாக அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா கீழே முடிஞ்சுது இப்போ மேலே இந்த ஏரியா வந்து அட்டாச்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஏரியா அட்டாச்மெண்ட்டுக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அதான் நான் சொன்னேன் இல்லை சக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணணும்னா இப்படி மேலே வச்சுட்டு நல்லா வந்து சைட் இந்த கார்னர் அந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும் இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் இதுதான் வந்து அந்த பம்பிங் இதுக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கும் உள்ளே 1, 2, 3 லெவல்ஸ் இருக்கும் சைடில் பார்த்தா தெரியும் ஸோ இப்போ நான் வந்து 3rd லெவலில் வேணும்னா உள்ளே இதை 3rd லெவலுக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஸ்லோவாக வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்திங்கன்னா இது வந்து செட் ஆகிடும் ஸோ எஸ் செட் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரம் இது வந்து பிரஸ் மில்க் வந்து சக் பண்ணுறதுக்கு வரும் சக் பண்ண முடியும் ஸோ இது இதோடு இந்த வேலை முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து சீல் கூட பண்ணிக்கலாம் எங்கே பண்ணி எப்படி இருக்கா இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சீல் ஆகிடும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியா வந்து நான் இதை போடணும் இதை வந்து இதுதான் நான் சொன்னேன் அந்த பிரஸ்ட்டை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக பிரஸ்ட் வந்து எடுக்கும்போது இது தேவைப்படாது ஸோ இப்போ பிரஸ் மில்க் எடுத்துட்டீங்க இது வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கேப் போட்டு மூடிக்கலாம் லைட்டாக மூடிக்கலாம் அந்த கேப் போட்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது இந்த கேப் இருக்குல்ல இதை வந்து மூடுறதுக்காக ஸோ இதை வந்து மூடிட்டு நீங்கள் வந்து பிரஸ் மில்க் வந்து எடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதோட அசம்பிள் வந்து இவ்வளோ இதாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இதுதான் இதோட அசம்பிள் இது அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு மில்க் வந்து எடுத்தாச்சு அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் பாருங்கள் இந்த கேப் இருக்குது அந்த கேப் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ மதர்ஸ் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் 4-6 hours வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வெளியே வச்சு கூட கொடுத்துக்கலாம் அப்படிலாம் ஃப்ரீஸ் பண்ணால் 6 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சா ஒரு 1 week வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பிரஸ்ட் மில்க் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃபுல் பாட்டிலே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு இது ஓகேனா ஃபுல் ஆகிடுச்சு இல்லைனா வந்து இது ஒரு ஃபீக்கு போதும்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாட்டிலில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ
ஸோ வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி டி அட்டாச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே இருக்க பாட்டில் கழட்டி இந்த கேப்பில் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கேப் வந்து இப்படி கழட்டிடுங்க. அண்ட் இதை வந்து லைட்டாக மேலே ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்தாலே வந்துடும். இந்த கேப்பும் அதே மாதிரி எடுத்துருங்க. அண்ட் இதையும் எடுத்துட்டு இந்த குட்டி அடுத்தது கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு அண்ட் உள்ளே இருக்க பாருங்க. இதை வந்து இப்போ எடுத்துகிட்டா வந்துடும். ஸோ அவ்வளோ. இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து டிஅசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஹாட் வாட்டர், பைப்பிங் ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நீங்கள் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து தமிழில் நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், யாருமே போட்டதில்லை. ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன், என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி தமிழில் வந்து இந்த மாதிரி பிராண்ட் ஓடுது, ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிராண்ட் ஓடுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.